Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அது ஒரு டிஃபரண்டான ரெசிபி. மால்புவா பார்க்க போறோம். அது எப்படி ஈஸியான மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. பாத்தீங்கன்னா நான் 1 கப் மைதா எடுத்துக்கறேங்க. 1 கப் மைதாவுக்கு 1/2 கப் ரவை சேர்த்துக்கணும். இது கூட பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் சேர்த்துக்கங்க. ஒரு 4 ஏலக்காய் பொடி இடிச்சு சேர்த்துக்கங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை. இப்போ இது 1 கப் பால் எடுத்துக்கறேங்க. பால் பாத்தீங்கன்னா காச்சி ஆறின பாலுங்க. காச்சின பால் தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. கரெக்ட்டா 1/2 கப் பால் தேவைப்படும். நான் 1 கப் ஊத்தி இருக்கறேங்க. ஊத்திட்டு நல்லா இந்த ரவை மைதாலாம் நல்லா கட்டி இல்லாம கரைச்சி விட்டுக்கணும். நீங்க இதல நான் மைதா சேர்த்துக்கறேங்க. நீங்க ஆட்டா மாவுல கூட செய்யலாங்க. நான் திரும்பவும் 1/4 கப் பால் எடுத்துக்கறேங்க. நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. பாருங்க இப்ப இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். அவ்வளவுதாங்க. ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நம்ம கரைச்சி வெச்சதோட கொஞ்சம் திக்னஸா இருக்குது. இப்ப நான் மீதி இருக்கிற பாலையும் சேர்த்துக்கறேங்க. ஏனா முன்னாடி நம்ம ரவை போட்டதனால ரவை கொஞ்சம் ஊறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கட்டியே ஆயிடும். அப்ப நம்ம ஊத்துற பதத்துக்கு தேவைன்னும் போது நம்ம பால் தான் சேர்க்கணுங்க. பாருங்க இந்த மாதிரி கரெக்டா இருக்கணும். இப்ப நம்ம பாகு காய்ச்சிக்கலாங்க. 1 கப் மைதாவுக்கு 1 கப் சக்கரை சேர்த்துக்கலாங்க. சக்கரையை சேர்த்துட்டு சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா சக்கரை கரையட்டுங்க. நான் சொல்ற அளவுல நீங்க செஞ்சீங்கன்னா பூவா வந்து சூப்பரா வருங்க. வானல்ல ஒட்டாது. அழகா ஒரு நல்லா பொசு பசுன்னு வருங்க உங்களுக்கு. அது இல்லாமல் நான் சோடா கலக்கலை. நான் ஏன்னா 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் உடனே பண்ணணுன்னா 1/4 டீஸ்பூன் சோடா போட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யலாங்க. நல்லா சக்கரை நல்லா கொதிக்குதுங்க. இந்த டைமில் நம்ம அதில் இருக்கிற அழுக்கு எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டுக்குங்க. நான் நிறைய ரெசிபியில் காட்டியிருப்பேங்க உங்களுக்கு. சக்கரை பாவில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம பால் சேர்த்தா அந்த அழுக்கு வந்து ஓரமாக ஒதுங்கிடும். நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்க அழகாக கருப்பாக தெரியுது. பாருங்கள் அழுக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் நல்லா சுத்தமாக இருக்குது. இப்போ இந்த டைமில் நான் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறேங்க. இதில் குங்குமப்பூ சேர்ப்பாங்க. குங்குமப்பூ இல்லாத பட்சத்தில் நீங்கள் மஞ்சத்தூள் சேருங்க. எந்த ஒரு வாசம் வந்து டிஃப்ரெண்ட்லாம் எதுவுமே தெரியாதுங்க. அவ்வளோதாங்க. நம்ம பாகு வந்து ஒரு கையில் பிசு பிசுன்னு ஒட்டினா போதும். ஒரு 2 ஏலக்காய் இடித்து போட்டுக்குங்க. நீங்கள் மஞ்சத்தூள் போட்ட வாசமே தெரியாதுங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கிறேன். இது மாதிரி ஃப்ளாட்டான ஒரு பேன் எடுத்துக்குங்க. அதில் தான் உங்களுக்கு அழகாக வருங்க. பூவை வந்து நீங்கள் இது மாதிரி ஃப்ளாட்டான பாத்திரத்தில் செய்யும்போது தான் உங்களுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. திருப்பி போடும்போது பார்த்து திருப்பி போடுங்க. மேலே எண்ணெய் அடிக்கும். ஆனால் 2 கரண்டியால் கூட நீங்கள் பிடிச்சி சேருங்க. எடுத்து போடுங்க அழகாக. அவ்வளோதாங்க. நான் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பூவை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம மாவு கரைக்கிறதுல தான் இருக்குது. மாவு மட்டும் ஒழுங்காக கரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் பூவை ஈஸியாக போட்டு எடுத்துடலாங்க. நீங்கள் பூவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திருப்பி போடும்போது பார்த்து திருப்பி போடுங்க. மேலே எண்ணெய் அடிக்காத அளவுக்கு திருப்பி போட்டுக்குங்க. இன்னும் ஒன்றும் அழகாக எழும்பி வந்துடுது பாருங்கள். நல்லா திருப்பி விட்டுனே இருங்க. ரெண்டு பக்கம் நல்லா செவக்க வேகணும். இதிலே சாதா பூவெல்லாம் இருக்குதுங்க. அது செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக சேர்த்துட்டு தேங்காய் முந்திரி பருப்பு திராட்சைலாம் மாவு கூட சேர்த்து கரைச்சிட்டு நம்ம இதே மாதிரி ஊற்றி எடுத்திங்கன்னா அதுவும் ஒரு சாதா பூவாங்க. அது சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு செவந்தது எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஜீராவில் போட்டுக்கலாங்க. நம்ம குங்குமப்பூ எப்படி சேர்த்தா கலர் வருமோ அதே கலர் வருங்க. மஞ்சத்தூள் அதிகமாக சேர்க்காதீங்க.
ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தாலே போதுங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள் குங்குமப்பூ சேர்த்த மாதிரியே இருக்குது. வேறு எந்த ஃபுட் கலரும் சேர்க்காதீங்க, உடம்புக்கு ரொம்ப கெடுதல் கலர். வந்து மஞ்சத்தூள் உடம்புக்கு நல்லதுங்க. இதே மாதிரி ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கோங்க. உங்களது வந்து பேன் வந்து பெரிய பேனாக இருந்தால் ரெண்டு கூட சொல்லலாங்க, ஈஸியாக டக்கு டக்கு சுட்டு எடுத்துடலாம். நான் திரும்பி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதாங்க. நான் பாவில் போட்டு எடுத்துட்டேன், முடிஞ்சிருது. மேலே வந்து கார்னிஷ்க்கு வந்து நான் பாதாமும் பிஸ்தாவும் சேர்க்குறேங்க, அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.